வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. வாக்கு பெட்டிகளை பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரம். நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட குழந்தை மீட்பு. குழந்தையை கடத்தியதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை. கடலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு. முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி நடவடிக்கை. கும்பகோணத்தில் பெய்த கனமழையால் நனைந்த நெற்பயிர். அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கேரளாவில் 22 மாதங்களுக்கு பின் நவம்பர் 1 தேதி முதல் பள்ளிகள் திறப்பு. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் ஒரு வாரம் வேலைநிறுத்த போராட்டம். நாளொன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என தகவல். புதுச்சேரியில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்த எம்எல்ஏக்கள் வார்டுகளை திருத்தி அமைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க காரிய கமிட்டி கூட்டம் 16 தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. டெல்லியில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஷாருக்கான் மகன் ஆரியன்கான் கார் ஓட்டுநரிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஷாருக்கான் நடித்துள்ள விளம்பரங்களை பைஜூஸ் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. ஸ்பெயினில் உள்ள லா பால்மா எரிமலை கடந்த 50 ஆண்டுகளில் 2வது முறையாக வெடித்துள்ளது. சவுதி அரேபிய விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 10 பேர் காயமடைந்தனர். சீனா அமைதியான முறையில் தைவானுடன் இணைய விரும்புவதாக அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேவை இன்று மீண்டும் முடங்கியதை அடுத்து பேஸ்புக் நிர்வாகம் பயனாளர்களிடம் மன்னிப்பு கோரியது. ஆந்திர அனல்மின் உற்பத்தி நிலையங்களுக்கு போதிய நிலக்கரியை ஒதுக்கீடு செய்ய ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பதினான்காவது ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்த டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் நாளை மோதுகின்றன. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சிகளுக்கான 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது.
ஒன்பது மாவட்டங்களில் உள்ள 35 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 62 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகள், 626 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகள், 1324 கிராம ஊராட்சி தலைவர் பதவிகள், 10329 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகள் என மொத்தம் 12376 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 6652 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. சில இடங்களில் இடையூறு ஏற்பட்ட நிலையில் பெரும்பாலான இடங்களில் வாக்குப்பதிவு அமைதியான முறையிலேயே இருந்தது. இதையடுத்து வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. வரும் 12 தேதி முதல் 2 கட்ட வாக்குப்பதிவுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. கடலூரில் முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிசிஐடி கொலை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடலூர் திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் கடந்த மாதம் 19 தேதி வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது மகனுக்கு தொலைபேசி மூலமாக கோவிந்தராஜ் உயிரிழந்து விட்டதாகவும் உடல் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் உள்ளதாகவும் எம்பி ரமேஷின் உதவியாளர் தெரிவித்துள்ளார். நேரில் சென்று பார்த்தபோது அவரின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் மகன் மற்றும் உறவினர்கள் காடாம்புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கொலை வழக்கு பதிவு செய்ய கோரினர். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிறகு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைத்திருந்த உடலை ஜிப்மர் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடலூர் எம்பி ரமேஷ், நடராஜ், அல்லா பிச்சை, சுந்தர், வினோத், கந்தவேல் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் எம்பி ரமேஷை தவிர மற்ற 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சை அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட பச்சிளம் குழந்தையை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். தஞ்சை அரசு மருத்துவமனையில் குணசேகரன் ராஜலட்சுமி தம்பதிக்கு பிறந்து 4 நாட்களே ஆன குழந்தையை உதவுவது போல் நடித்து 45 வயது மதிக்கத்தக்க பெண்மணி கட்டைப்பையில் வைத்து கடத்திச் சென்றார். இக்காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. தொடர்ந்து அந்த பெண் ஆட்டோவில் ஏறிச் சென்ற காட்சிகளும் போலீசாருக்கு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குழந்தையை தேடி வந்தனர். விசாரணையில் ஆட்டோவில் கடத்திச் செல்லப்பட்ட பெண் குழந்தையை பட்டுக்கோட்டையில் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று கிடைச்ச எக்ஸ்டென்சிவ் இன்ட்ராகேஷன், ஒவ்வொரு ஆளுக்கு இன்ட்ராகேட் பண்ணதில் நேற்று கிடைச்ச ஒரு சின்ன க்ளூ வச்சு ஒரு கூப்பானில் இந்த அக்யூஸ்டு அவங்களோட ஒரு ஃபோன் நம்பர் எழுதிட்டாங்க. டேம்பர்ஸ் டைப்பர்ஸ் வாங்கி அந்த டைப்பர்ஸில் 75 ரூபீஸ் ஆஃப் வரும், டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத ஒரு கூப்பானில் அவங்களோட நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர், அது ஒரு நம்பர், இட் இஸ் நாட், அந்த நம்பர் யூசேஜில் இல்லை. அந்த நம்பர் எடுத்து, அந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பர் எடுத்து, அந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பரில் இருக்கிறத ஒரு ஃப்ரீக்வெண்ட் காலர் எடுத்து, அந்த ஃப்ரீக்வெண்ட் காலர் செக்யூர் பண்ணால் தட் லேடி ஹேஸ் கிவன் த ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்ட் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். அக்யூஸ்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். த கேர்ள் பேபி இஸ் ஓன்லி 5 டேஸ் ஓல்ட் அண்ட் த பேபி இஸ் சேஃப் அண்ட் ஹெல்தி. இதுகுறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை கடத்திய பெண்மணி தனது 3வது கணவரின் சொத்தை அபகரிக்கவே குழந்தையை கடத்தியதாக தெரிய வந்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நெஞ்சை உருக்கும் 8 ஆண்டு பாச போராட்டம், காளி ஆட்டத்தை கண்டு ரசித்த பக்தர்கள், வாக்களிக்க வந்தவர்களை வழிமறித்த தடுப்பூசி பணியாளர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கேரளாவில் நவம்பர் 1 தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறையவில்லை. எனினும் கொரோனா தடுப்பூசிகள் 95% செலுத்தப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு பல்வேறு தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் கேரளாவில் வரும் நவம்பர் 1 தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அதற்காக வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்பட மாட்டாது என்றும், அதற்கு பதில் மாணவர்களுக்கு அதற்கான பணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரு பெஞ்சில் 2 பேர் மட்டுமே அமர வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு நோய் அறிகுறி இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை என்றும் கேரள அரசு அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்குவது தொடர்பாக அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் என வழிகாட்டு நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த தசரா திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவிற்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவர். இந்த ஆண்டுக்கான நேர்ச்சைக்காக வேடமணியும் பக்தர்கள் அவரவர் சொந்த ஊர்களிலேயே வேடமணிந்தபடி காணிக்கை பிரித்து நேர்த்திக்கடனை செலுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அதன்படி திருச்செந்தூர் அருகே உள்ள ராணி மகாராஜா புரத்தினைச் சேர்ந்த தசரா குழுக்கள் தங்களது ஊரிலேயே மேலதாளங்களுடன் வேடமணிந்து அம்மன் அருளால் பக்தியுடன் ஆட்டமாடி காணிக்கை பிரித்து நேர்த்திக்கடனை செலுத்த தொடங்கியுள்ளனர். மதுரையில் 8 ஆண்டுகளுக்கு பின் காணாமல் போன பிள்ளைகள் குடும்பத்துடன் இணைந்தது காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. திருச்சி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு ஜோசிய தொழில் செய்து வந்த சண்முகம் பார்வதி தம்பதியினருக்கு 4 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஜோசிய தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 2013 தொழில் நிமித்தமாக 6 வயது பெண் குழந்தை மற்றும் 2 வயது ஆண் குழந்தையுடன் மதுரைக்கு வந்த சண்முகம் மற்றும் பார்வதி தம்பதியினர் சாலையோரத்தில் தங்கியிருந்து பிழைப்பு நடத்தினார். அப்போது 2 குழந்தைகளும் காணாமல் போனது. ரயில் நிலையம் அருகே இருவரையும் போலீசார் மீட்டு குழந்தைகள் நலக்குழுவிடம் ஆஜர்படுத்தி காப்பகத்தில் ஒப்படைத்தனர். பெற்றோர்கள் குறித்து எந்த ஒரு தகவலும் குழந்தைகள் நல அமைப்பினருக்கு தெரியவராத நிலையில் 6 வயது பெண் குழந்தையை திண்டுக்கல் காந்தி கிராமம் குழந்தைகள் நல காப்பகத்திலும், 2 வயதான ஆண் குழந்தையை மதுரையில் உள்ள ஒரு காப்பகத்திலும் வைத்து குழந்தைகள் நல அமைப்பினர் பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் தொலைந்து போன குழந்தைகளில் பெண் குழந்தை பற்றிய தகவல் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு உறவினர் மூலம் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது. அந்த பெண் குழந்தை மேரி என்ற பெயரில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். முதலில் பெண் குழந்தையை அடையாளம் கண்டு 2019 மீட்டனர். அதன் பின் தற்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2 வயதில் தொலைந்து போன விஜய் என்ற பெயரில் உள்ள தனது சகோதரனை மதுரை கடச்சனேந்தல் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார். ஆனால் குழந்தைகள் காப்பகத்தின் வாயிலாக அவர்கள் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்ட பிறகு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும், சிறுவர்கள் அவ்வப்போது தங்களது குடும்பத்தாரை பார்க்கச் செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் முட்டம் ஊராட்சிக்கான தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்தவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. குமரியில் மொத்தம் 9 ஊராட்சிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. 28 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களிக்க வருகை தந்தனர். இந்த நிலையில் ஒரு வாக்குச்சாவடியில் முகாம் அமைக்கப்பட்டு வாக்களிக்க வந்தவர்களின் விவரங்கள் கேட்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணியும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட அவியூர் ஊராட்சிக்குட்பட்ட விருப்பட்டு கிராமத்தில் தனி ஊராட்சியாக கேட்டு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் சுவரொட்டிகள் மற்றும் கருப்பு கொடிகளை அகற்ற உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்குள்ள ஊழியர்களை வைத்து வாக்குச்சாவடி மையம் வெளியே இருந்த சுவரொட்டிகளையும் கருப்பு கொடிகளையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். Bye.
காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர்குப்பம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அபிராமி ராஜேஷ் மற்றும் நான்காவது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் சக்திவேல் புவனேஸ்வரி ஆகியோருக்கு வாக்களிக்க வாக்காளர்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அப்பகுதியில் ரமேஷ் என்பவரின் வீட்டில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தி பெட்டி பெட்டியாக பதுக்கி வைத்து அரிசி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே திணைக்குளம் கிராமத்தில் தள்ளுவண்டியில் அமர்ந்து வந்து 80 வயது மூதாட்டி வாக்களித்தார். தேர்தலில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கு இருசக்கர வாகனங்கள் போதுமான அளவு ஒதுக்காததால் தண்ணீர் குடங்களை இழுத்துச் செல்லும் தள்ளுவண்டியில் மூதாட்டி அமர்ந்து வந்து தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். உடுமலை அருகே மலைப்பாதையில் பழுதான லாரியால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலை ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள கொண்டை ஊசி வளைவு ஒன்றில் சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனம் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக பழுதாகி வளைவின் குறுக்காக நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. வயல்களில் உற்சாக வளம் சென்ற காட்டு யானைகள், மீனவர்களின் வலையில் சிக்கிய 90 கிலோ புதைகள், தக்காளி விலையேற்றத்தால் விழிப்புதுங்கும் மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கும்பகோணத்தில் கனமழையால் நெற்பயிர்கள் நனைந்து அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம், பட்டீஸ்வரம், தாராசுரம், பாபநாசம், திருவடிமருதூர், திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நனைந்த நெற்பயிர்களை சாலைகளில் கொட்டி காய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் 2 நாட்கள் கடும் வெயில் அடித்தால் மட்டுமே நெல்மணிகள் காய்ந்து ஈரப்பதம் குறையும் பட்சத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை எடுத்துக் கொள்வார்கள் என விவசாயிகள் உருக்கமாக தெரிவித்தனர். ஆனால் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்பட்டது. இது விவசாயிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு வாரம் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும், இரு நாட்டு மீனவர்களும் பிரச்சினை இல்லாமல் மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும், டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் ஒருவார காலம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். மேலும் வரும் 13ஆம் தேதி காலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலில் சமூக நீதிக்கு எதிராக வார்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அனைத்துக் கட்சி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் வார்டுகளை திருத்தி அமைத்து தேர்தலை நடத்த சபாநாயகர் தலைமையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து அனைத்துக் கட்சி எம்எல்ஏக்களும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் அதிகாரத்தை பிரித்துக் கொடுக்க எம்எல்ஏக்களுக்கு விருப்பம் இல்லாததால் உள்ளாட்சித் தேர்தலை எதிர்ப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரத்து குறைவால் திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டில் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி, உடுமலை, தேனி பகுதிகளில் இருந்தும் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தக்காளி திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட்டிற்கு விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. மழையின் காரணமாக வரத்து குறைந்ததால் கிலோ 30 முதல் 40 ரூபாய் வரை இன்று தக்காளி விற்பனையாகிறது. நேற்று கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று மொத்த விலையில் 40 ரூபாய்க்கும் சில்லறையாக 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த வாரம் தக்காளி விலை மற்ற காய்கறி விலையெல்லாம் மிக மலிவான விலைக்கு திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டில் வித்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 2-3 மலை தொடர்ந்து பெஞ்சதுனால உள்காட்டு தக்காளி கத்திரிக்காயெல்லாம் அழிஞ்சு போனதுனால இப்போ வெளியிடத்துலேருந்து வரதுனால தக்காளியினுடைய விலையும் மற்ற காய்கறி விலையும் கூடியிருக்கும். தக்காளி வந்து மொதல் பொள்ளாச்சி, உடுமலை, ஒட்டஞ்சத்திரம் அந்த பக்கம் இருந்தாலும் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு வரும். ரெண்டாவது ரோக்கல்லையும் தக்காளி இப்போ சுற்று வட்டாரங்களோ ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து தக்காளி வந்துட்டுருக்கோம். இப்போ தடைப்பட்டு போனதுனால இப்போ தக்காளியுடைய விலை வந்து கிடுகிடன விலை கூடியிருக்கு. இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மன்னார் வளைகுடா கடலில் மீன்பிடிக்க சென்ற பாம்பன் மீனவரது வலையில் பெரிய புள்ளி துருக்கை மீன் சிக்கியது.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்குவாடி துறைமுக பகுதியிலிருந்து 65 நாட்டுப் படகுகளில் 200 மேற்பட்ட மீனவர்கள் தென்கடலான மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பினர். இந்த மீனவர்களுக்கு மாவுலா, முரல், விளைமீன், கிளி, துருக்கை உள்ளிட்ட பலவகை மீன்கள் கிடைத்திருந்தன. இந்நிலையில் பாம்பனைச் சேர்ந்த மீனவர் ஒருவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களது வலையில் பெரிய புள்ளி திருக்கை மீன் ஒன்று சிக்கியது. அதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் 90 கிலோ எடை கொண்ட இந்த புள்ளி திருக்கை மீன் 4000 ரூபாய்க்கு விற்பனையானது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தொண்டாமுத்தூர், கெம்பனூர், ஓனாப்பாளையம் உள்ளிட்ட மலையடிவார பகுதிகளில் அவ்வப்போது யானைகள் கூட்டமாக வெளியேறி திரிந்து வருகின்றன. அந்த வகையில் மருதமலை கோவில் அடிவாரம் பகுதியில் ஒரு குட்டியுடன் 6 யானைகள் கூட்டமாக சுற்றித் திரிந்து உள்ளன. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அந்த யானை கூட்டமானது பல மணி நேரத்திற்கு பிறகு ஓனாப்பாளையம் யானை மடுவு பள்ளம் வழியில் கெம்பனூர் அட்டுக்கல் பகுதி விவசாய நிலங்களுக்குள் நுழைந்தது. இதனால் கெம்பனூர் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி, சோளம் போன்ற பயிர்களை யானைகள் தின்று காலால் மிதித்து சேதப்படுத்தியது. தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் ஒருபுறம் பயிரை சேதப்படுத்தி வரும் நிலையில் மறுபுறம் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தி முற்றிலும் நாசம் செய்வதால் விவசாயிகள் விவசாயம் செய்வதே பெரும் கேள்விக்குறியாகி வருகிறது என கவலை தெரிவிக்கின்றனர். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நவராத்திரி விழா கொண்டாட்டம் களை கட்டி இருக்கிறது. அங்கு வசிக்கும் தமிழர்களின் வீடுகளில் வண்ண வண்ண கோலு பொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். அம்மன் பண்ணிருக்கோம் இந்த வாட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட பண்ணினேன். ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அதை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது எங்க குலதெய்வம் லட்சுமி சரஸ்வதி வச்சு லலிதா சாஸ்திரம் படிக்கிறது எங்க வழக்கம். அதனால வச்சு எவ்ரிடே பூஜை பண்றது. ஏன் வந்து கிருஷ்ண லீலா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அவரோட லீலைகள், அவர் வளர்ந்தது, அவர் என்னென்ன பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் வச்சு பண்ணியிருக்கோம். ஆத்துக்கு வந்திருக்கா நவராத்திரி பார்க்கறதுக்கு. வழி பேரில் பார்க்க கொடுக்குறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. வாகன ஓட்டிகளுடன் கண்ணாம்பூச்சி ஆடிய பனிப்பொழிவு, சமூகத்தை பாதுகாக்க சசிகுமார் வெளியிட்ட வீடியோ, கனடாவிற்கு தப்பி சென்ற இலங்கை அகதிகள் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 5வது முறையாக நாளை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ள நிலையில் நடிகர் சசிகுமார் மதுரை மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மதுரை மாவட்ட பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த கொரோனா 1வது அலை, 2வது அலை, இன்னும் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ 3வது அலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம அரசாங்கம் தடுப்பூசி போட சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நிறையா முயற்சிகள் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னென்னா, தடுப்பூசி போடாதவங்க கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கோங்க. வர்ற 10/10/2021, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் தடுப்பூசி போடுறாங்க. ஸோ போடாதவங்க கண்டிப்பாக போய் போட்டுக்கோங்க. நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. தடுப்பூசி போடாதவங்க நம்ம போய் போட்டுக்கணும். ஸோ அரசாங்கம் எடுக்கிற அந்த முயற்சியில் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டத்தில் தென்னகத்து காஷ்மீர் என அழைக்கப்படும் மூணாறு செல்லக்கூடிய பாதையில் அமைந்துள்ளது போடிமெட்டு. சுமார் 4644 அடி உயரத்தில் இருக்கும் இந்த பகுதியில் 17 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. எப்போதும் பசுமையான குளிர்ச்சியான சூழல் நிலவும் இந்த பகுதியில் தற்பொழுது தொடர் மழை பெய்து வருவதால் அதிகாலை முதல் மாலை வரை அடர்த்தியான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலையில் உள்ளது. எனவே பனிப்பொழிவால் மலைப்பாதையில் விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க வளைவான இடங்களில் சோலார் அமைத்து விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு அகதிகள் முகாம் மற்றும் தனிப்பிரிவு தனி முகாம்களில் தங்கியிருந்த 65 இலங்கை அகதிகள் காணாமல் போனது குறித்து மாநில உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியிருந்த இலங்கை வவுனியா மாவட்டத்தில்
மாங்குளத்தைச் சேர்ந்த சுலக்ஷன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மூன்று பேர் உட்பட தமிழகத்தில் அகதிகள் முகாம் மற்றும் வெளிப்பதிவில் தங்கியிருந்த சுமார் 65 பேர் கேரள மாநிலம் கொள்ளத்தில் இருந்து ஒரு விசைப்படகில் தப்பிச் சென்றதாகவும் அங்கிருந்து சட்டவிரோதமாக கனடா சென்றதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதுகுறித்து முழு தகவல்களை கியூ பிரிவு போலீசார் சர்வதேச போலீசார் உதவியை நாடியுள்ளனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குளிருடன் கூடிய மழைக்கால நிலைக்கு மாறியுள்ளது. மேலும் அடர்பணி மூட்டத்துடன் கூடிய வானிலை மற்றும் விட்டுவிட்டு பெய்யும் மழை என மாறியுள்ள காலநிலையால் காற்றின் ஈரப்பதம் அதிகரித்து குளிரும் அதிகரித்துள்ளது. வார விடுமுறை தினங்களில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் குளிரான காலநிலையை அனுபவித்து சுற்றுலாவை கொண்டாடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் காந்தி சாலையில் தீப் சிங் என்பவர் நடத்தும் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை கடை உள்ளது. பூட்டியிருந்த அவரது கடைக்குள் இரவில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன் உதிரி பாகங்களை திருடி சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மசினகுடி 4 வார்டு மற்றும் சேரங்கோடு ஊராட்சிக்குட்பட்ட 11 வார்டுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதற்கிடையில் அப்பகுதியில் மழை பெய்து வரும் நிலையிலும் மக்கள் குடைகளை பிடித்தவாறு ஆர்வமுடன் வாக்களித்தனர். அதேபோல மசினகுடி வாக்குச்சாவடியிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வல்லமுஞ்சியம் வீரநாமூர் ஆவியூர் ஆகிய கிராமங்களில் பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமலும் சிலர் முகக்கவசம் அணியாமலும் நீண்ட வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர். ஓசூர் அருகே நல்லூர் பஞ்சாயத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. காலை முதல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பிற்பகல் லேசாக மழை பெய்ய தொடங்கி கனமழையாக மாறியது. சுமார் 1 மணி நேரமாக நீடித்த மழையால் சிறிது நேரம் வாக்களிப்பது தடைபட்டது. இருந்தபோதிலும் ஒரு சிலர் குடைப்பிடித்தும் நனைந்தபடியும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். கடலூர் மாவட்டம் சொட்டமானம் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் 2 சவரன் தங்கத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கம்மாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போசூர் அருகே பாகலூரில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. 10,500 சதுர அடியில் புதியதாக கட்டிடம் கட்டப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அதிகாரியாக நாகையைச் சேர்ந்த சந்திரமோகன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அங்கு ஒப்பந்த டிரைவரான சந்திரசேகருக்கும் சந்திரமோகனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து கோபத்தில் சந்திரசேகர் அங்கிருந்த நாற்காலியால் சந்திரமோகனை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த அதிகாரி சந்திரமோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் டிரைவர் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் முடிந்து 3 நாள் ஆன நிலையில் கடையும் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிவசைலம் கிராம ஊராட்சியில் வாக்குப்பதிவில் குளறுபடி ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவுப்படி 3வது வார்டில் மட்டும் இன்று மறு தேர்தல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டியில் நேரு ஹாக்கி குழு மற்றும் மோகன் நினைவு ஹாக்கி குழு சார்பில் 35வது மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 52 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. நாக் அவுட் முறையில் 3 நாட்கள் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த சின்ன ஓவலாபுரம் கிராமத்தில் கிராம வளர்ச்சி சேவை மையம் சார்பில் சிறப்பு மருத்துவ சோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் பொதுமக்களுக்கு எடை, ரத்த அழுத்தம், வெப்பநிலை போன்றவை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய உலகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.